Hello friends, welcome to How to Do channel. எல்லாரும் இந்த செகண்ட் வேவ்ல சேஃபா ஹெல்தியா இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு அருமையான ஃப்ரூட் பத்தி பேச போறேன். பாத்திருக்கீங்களா எல்லாரும் இது? இது வந்து டிராகன் ஃப்ரூட். கொஞ்சம் வித்தியாசமா செதில் செதிலா இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சத்துள்ள ஒரு ஃப்ரூட்டை, கத்தாழை குடும்பத்தை சார்ந்த ஒரு ஃப்ரூட்டை. பாருங்க, அடர்ந்த சிவப்பு நிறத்தில் இருக்கு. கட் பண்ணால் உள்ள நிறைய சீட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்டியான ஃப்ரூட்டை. அந்த சிகப்பான தோலை நீங்கள் வெட்டி எடுத்துடணும். உள்ளே கொஞ்சம் ரொம்ப ஜெல்லியாக இருக்காது, ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜெல்லியாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அந்த சின்ன சின்ன விதைகளும் அந்த பல்ப் ஒயிட் கலரில் இருக்கும், ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியாக அந்த தோலை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். பல்பை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து அதை விரும்பி சாப்பிட்ணுன்னா அதை டிசைன் டிசைனாக நீங்கள் கட் பண்ணி கொடுக்கலாம். நான் இதோட என்னென்ன சத்தெல்லாம் இதில் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சிலதெல்லாம் மட்டும் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இது புற்றுநோய் வருவதை ரொம்ப தடுக்குது. ரிச் இன் விட்டமின் சி, நீட் ஆஃப் த ஹவர். இப்போ நமக்கு எதிர்ப்பு சக்தி வேணும், எதிர்ப்பு சக்தின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய பழ வகைகளில் முதன்மையானது. அதனால் இது இப்போ எல்லா கடைகள்லேயும் அது ஈஸியாக கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இது வந்து உயர் இரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரூட், நீங்கள் சாப்பிட்லாம். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, அதனால் மேபி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் டயபெட்டிக் அவங்களுமே சாப்பிட்லாம். இது சின்ன சின்ன விதை வந்து ஒன்றும் உங்களுக்கு வந்து வாயிலையோ பல்லிலையோ டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இட்ஸ் அ ட்ராபிக்கல் ஃப்ரூட், அதனால் எல்லா வெப்பமண்டலத்துலேயும் இது உங்களுக்கு இருக்குது. இட் இஸ் வெரி வெரி குட் ஃபார் ஹார்ட், ஆர்ட்ரிஸ் எல்லாம் நல்லா செயல்பட வைக்குது இது. அதனால் எல்லாருமே தாராளமாக இதை சாப்பிட்லாம். அப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இது உங்களோட உங்கள் உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்பை கரைக்கிறது, உங்களுடைய உடல் பருமனை குறைக்கிறது. இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸும் இருக்கிறதுனால எலும்புகளை வந்து ரொம்ப வலிமைப்படுத்துது, பார்வைத்திறனையும் பற்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. இதில் விட்டமின் B3 இருக்கிறதுனால தான் உங்களோட உடல் பருமன் குறைக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதெல்லாம் இதோட சில மருத்துவ குணங்கள். இந்த டிராகன் ஃப்ரூட் ஒரு இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரியான ஒரு ஃப்ரூட்டு. உங்களுக்கே தெரியும், புளிப்பு சுவை இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து விட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நிறைய தரும்னு இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த ஃப்ரூட்டை உண்டு நல்ல பயனடையணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.